வெல்கம் பேக் டு ஈஸி ஸ்கல்லரி. இன்றைக்கி டொமேட்டோ சேவை, அதாவது தக்காளி சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு விடுகதை. சிவப்பு உடம்புக்காரனுக்கு குடுமி மட்டும் பச்சை, அது என்ன என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டொமேட்டோ சேவை பண்ணுறதுக்கு நான் கடையில் வாங்கின சேவை எடுத்திருக்கேன். சேவைக்கும் இடியாப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, புழுங்கலரிசியில் செஞ்சால் அது சேவை, பச்சை அரிசியில் செஞ்சால் அது இடியாப்பம். இந்த சேவை சரியாக 200 கிராம் இருக்குது. இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த சேவையை இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உதிரி உதிரியாக வர்றதுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வரும். இது ரொம்ப வேக வைக்காமல் லைட்டாக வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்குள்ளே தேவையான இன்க்ரீடியன் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். 2 நறுக்கின வெங்காயம், 3 நறுக்கின தக்காளி, 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 நறுக்கின பச்சை மிளகாய், கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு, அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேவை நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு ஹோல் போலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஜஸ்ட்டு வெந்தால் போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு. கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். 3 நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா தொக்கு மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த சேவையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம டொமேட்டோ சேவை ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டொமேட்டோ சேவை ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்களும் இந்த டொமேட்டோ சேவையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.